அவர்களுக்கு என்ன செய்கிறாரு, ஒரு தோலை, ஆட்டு தோலை ட்ரெஸ்ஸாக ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு போடுறாரு. இங்கே பாரு, டெய்லி காலையில் நீ எந்திரிச்சு உயிரை பணையம் வச்சு நீ தேட வேணாண்டா, ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் உனக்கு என்னுடைய நீதியை நான் தரிச்சிட்டேன், நீ என்றென்றைக்கும் என்னுடைய பிள்ளையாய் இருக்கிறாய். நீ எழுந்து ஜெபித்த பிறகு என்னுடைய பிள்ளை அல்ல, நீ எழுந்திருக்கும் போதே என்னுடைய பிள்ளையாகத்தான் நீ எழுந்திருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லி ஒரு நீதியை, அதுதான் தேவ நீதி. அந்த ஆட்டுக்குட்டியின் தோலை அவர் அவனுக்கு போட்டு விட்டார். இனி டெய்லி நீ போட்டுக்கிட்டு வந்து தைக்க வேண்டியதில்லை. அல்லேலூயா. இயேசு சொன்னார், நானே வழியினர். உங்களுடைய சுய நீதிகளின் வழியாக நீங்கள் தேவனை அடைய முடியாது. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் 4000 வருஷம் கொடுத்தாரு, நமக்கு 20 வருஷம் கொடுத்தாரு, சிலருக்கு 25 வருஷம் கொடுத்தாரு, எனக்கு 23 வருஷம் கொடுத்தாரு. ஜஸ்டின், ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட். அவரே உதவி செய்தார் நமக்கு. ஆனாலும் அந்த மகிமை நிலைத்து நிற்காத மகிமை. அது சாயந்தரத்துக்குள்ள அப்படியே வாடிடும். திரும்ப அடுத்த நாள் நீங்க அத்தியலை என்ன செய்யணும், தைக்கணும். திரும்ப அதான் வந்து அன்றாட ஜபம், ஜபமே ஜீவன்றவங்கள இந்த குரூப் தான். அதாவது அன்னைக்கு ஒன்றை செஞ்சு கடவுள்கிட்ட தன்னை புதிய மனிதனாய் மாற்றி அந்த ஒவ்வொரு நாள் கிரியையின் மூலமாய் தன்னை புதுப்பிக்கிறவர்கள். ஆனால் இயேசு பிதாவாகிய தேவன் அவர்களை பார்த்தபோது, த ஃபர்ஸ்ட் டெய்லர் இன் த வேர்ல்டு, கைத்தட்டுங்க ஒரு அவருக்கு. தேவன் அவர்களுக்கு என்ன செய்கிறாரு, ஒரு தோலை, ஆட்டு தோலை ட்ரெஸ்ஸாக ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு போடுறாரு. இங்கே பாரு, டெய்லி காலையில் நீ எந்திரிச்சு உயிரை பணையம் வச்சு நீ தேட வேணாண்டா, ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் உனக்கு என்னுடைய நீதியை நான் தரிச்சிட்டேன், நீ என்றென்றைக்கும் என்னுடைய பிள்ளையாய் இருக்கிறாய். நீ எழுந்து ஜெபித்த பிறகு என்னுடைய பிள்ளை அல்ல, நீ எழுந்திருக்கும் போதே என்னுடைய பிள்ளையாகத்தான் நீ எழுந்திருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லி ஒரு நீதியை, அதுதான் தேவ நீதி. அந்த ஆட்டுக்குட்டியின் தோலை அவர் அவனுக்கு போட்டு விட்டார். இனி டெய்லி நீ போட்டுக்கிட்டு வந்து தைக்க வேண்டியதில்லை. அல்லேலூயா. எந்திரிக்கிறப்பவே நீ நீதிமானதான் எந்திரிக்கிற. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். நீதியை பெற்றுக்கொள்வதற்காக நாம் காலையில் எழுந்திருக்கவில்லை, நம் நீதியோடு தான் காலையில் எழுந்திருக்கிறோம். நீதியை பெற்றுக்கொள்ளும்படி நாம் ஜெபம் பண்ணவில்லை, நீதியை பெற்றதினால் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தன்னை பரிசுத்தமாக்கும்படி ஜெபிக்க வரவன்லாம் பிதாட்டந்து ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு வர்றது. ஆனால் பரிசுத்தமாகி ஆகியிருக்கிறோன்ற உணர்வோடு ஜபத்துக்கு வரவன் நான் வாங்கின பிறகு பிதாக்கு நன்றி சொல்ல வருகிறேன். நாம் என்ன சொல்லுவோம்? என் அன்புக்குரியவர்களே, ஆகவே நீங்கள் அத்தகைய மனநிலையோடு அந்த வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் பாவத்துக்கு மரித்தவர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ நம்ம புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மளை வந்து புது பிரமாணத்துக்குள்ளே நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது பழைய உடன்படிக்கை அல்ல, இது புதிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையின் வழியாக வரும்போது உன்னுடைய சுய நீதியில் அல்ல, உனக்காக நான் செய்து முடித்ததின் வழியாக நீ கடந்து வருகிறாய். உனக்காக நீ ஒன்றையும் செய்ய வேண்டியதல்ல, உனக்காக நான் ஒன்றை செய்து முடித்தேன். அது உன் பெயரில் நான் செஞ்சு முடித்தேன். அதனால் என்னுடைய நீதியெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னுடைய பாவத்தை எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். மரித்தது கிறிஸ்து அல்ல, மரித்தது யாரு? நான் தான். அப்போ மரித்தது கிறிஸ்து அல்ல, நான் தான். அப்போ வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே. இது அங்கே போனால் தான் இங்கே வரும். வாழ்றது நான் அல்ல, கிறிஸ்துன்னா அப்போ மரித்தது நீ என்பதை ஒத்துக்கொள். நீங்கள் மரித்ததினாலே உங்கள் பாவங்கள் உங்கள் மீது ஆளுகை செய்ய முடியாது.